அனைவருக்கும் வணக்கம். வசிக மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து மிக எளிமையான அதே சமயத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை, வசிய மந்திரம்னு சொல்லலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழுமையாக பார்த்து விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கனாக்கா 100% பெனிஃபிட் உங்களுக்கு தான் கிடைக்கும். ஆகையால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிகவும் எளிமையான அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடியது. 100% நியாயம் உங்கள் பக்கம் இருந்தால் இந்த வசிய முறையை கையாளணும். உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க, உங்கள்கிட்ட பழகிட்டு உங்களை ஏமாற்றிட்டு போனவங்க, பிரிந்த கணவன் அல்லது மனைவி, இவர்கள் மீண்டும் வருவதற்கு, உங்களிடம் அன்பாக பழகுவதற்கு இந்த வசிய முறை மிகவும் சிறப்பாக பலனை தரும், சிறப்பான பலனை தரும். இதை பண்ணக்கூடிய நாள் என்ன, நேரம் என்ன, எல்லாவற்றையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இதற்குரிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா வீக் டேஸில் நீங்கள் எப்போ வேணுனாலும் பண்ணலாம். நேரம் வந்து பார்த்திங்கனாக்கா 8 மணிக்கு மேலே நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஆண் பெண் வசிய முறை என்றாலும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு உகந்தது. ஒன்றாக இருந்துக்கிட்டே சில பேருக்குள்ள பிரச்சனைகள் அடிக்கடி வரும், அவங்க கூட பயன்படுத்தலாம். அல்லது பிரிஞ்சிருப்பாங்க, அவங்க பயன்படுத்தலாம். லவ்வர்ஸ்க்குள்ள பிரச்சனை வந்து பிரிஞ்சு போனவங்க பண்ணலாம். காரணம் இல்லாமல் உங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு போனவங்களை நீங்கள் திரும்ப வரவழைக்கலாம். இப்படி பல வகையில் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை. அண்ணன் தம்பி உறவு மேம்பட, மாமியார் மருமகள் உறவு மேம்பட இந்த வசிய மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இது வசிய மந்திரம் கிடையாது, இது இறைவனுடைய ஒரு நாமம். இதை நீங்கள் சொன்னாலே போதும், வீட்டு நிச்சயமாக கிடைக்கும். இதை நீங்கள் நேரில் பார்த்து கூட சொல்லலாம், அல்லது நேரில் பார்க்க முடியாது, அவங்க எங்களை விட்டு தொலைவில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்தால் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனாக்கா மொபைலில் இருக்கிற ஃபோட்டோவை பயன்படுத்துங்க. 8 மணிக்கு மேலே ஒரு தருமையான இடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. தேர்ந்தெடுத்துட்டு நீங்கள் நாங்கள் கொடுத்துருக்குற மந்திரத்தை 7 முறை ஜபம் பண்ணோம். குறைந்தபட்சம் 7 முறை, அதிகபட்சம் உங்களால் எவ்வளவோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணலாம். அதற்கு முன்னாடி இறைவனுக்கு மந்திரமான சல் அல்லாஹு தாலா அலை வசல்லம் இந்த மந்திரத்தை 3 முறை நீங்கள் ஓதணும். ஓதிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் இறைவன்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்துருக்குற மந்திரத்தை 7 முறை அதிகபட்சமாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் அவ்வளோ முறை பண்ணலாம். பண்ணி முடிச்சப்புறம் மறுபடியும் இறைவனுக்கு மந்திரமான சல் அல்லாஹு தாலா அலை வசல்லம் மந்திரத்தை 3 முறை சொல்லி ஃபோட்டோ மேலே நல்லா 3 வாட்டி ஊதி விட்டுருங்க. நேரில் நடமாறினாக்கா அவருக்கு கிட்டே போய் ஒரு 3 வாட்டி ஊதி விடலாம். ஃபோட்டோ ஹார்ட் காப்பி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாக்கா மொபைலில் இருக்கிற ஃபோட்டோ கூட பயன்படுத்தலாம். எதுவுமே இல்லைனாக்கா கண்டிப்பாக அவங்களுடைய உருவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த உருவத்தை கண்ண மூடி அவர் மேலே 3 வாட்டி ஊதி விடலாம். ஸ்க்ரீனில் பார்க்குற மந்திரத்தை 3 வாட்டி சொன்ன அப்புறம் இதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய அந்த மந்திரத்தை நீங்கள் 7 முறை அதிகபட்சமாக எவ்வளோ வேணுமானாலும் நீங்கள் சொல்லலாம். தகாஃபி உப்பின் கபின், தகாஃபி உப்பின் கபின். இந்த மந்திரம் ஆங்கிலத்தில் கூட கொடுத்துருக்கோம். ப்ரொனன்சேஷன் கரெக்டாக இருக்கும், உச்சரிப்பு கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் பலன் தரும். பண்ணி முடிச்சப்புறம் ஃபோட்டோ மேலே 3 வாட்டி ஊதி விட்டுருங்க. நிச்சய பலன் உங்களுக்கு உண்டு. மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.